அல்லாவின் தூதரே, நான் அழிந்து விட்டேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். நான் நோன்பு வைத்து கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று அவர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுதலை செய்வதற்கு ஓர் அடிமை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர் அதற்கு இல்லை என்றார். தொடர்ந்து இரு மாதம் நோன்பு நோற்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம். அவர் இல்லை என்றார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். நாங்கள் இவ்வாறு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரீச்சம்பழம் நிறைந்த அரக் என்னும் அளவை கொண்டு வரப்பட்டது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவர் எங்கே என்றார்கள். நான் தான் என்று அவர் கூறினார். இதை பெற்று தர்மம் செய்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அந்த மனிதர், அல்லாவின் தூதரை, என்னை விட ஏழையாக இருப்போருக்காக நான் தர்மம் செய்ய வேண்டும் என்றார். மதினாவின் கருங்கற்கள் நிறைந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழை யாருமில்லை என்று கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். பிறகு இதை உமது குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கிறார் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் நூல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு காலத்தில் செய்யக்கூடியவை என்னென்ன என்பதையும் பார்ப்போம். அதிகமாக குர்ஆன் ஓதுவதும், ஹதீஸுகளை படிப்பதும், படித்த ஹதீஸுகளை பிறருக்கு எடுத்து கூறுவதும், அதிகமான தான தர்மங்களில் ஈடுபடுவதும் ஆகிய செயல்களில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நன்மைக்கும் அதுபோன்ற 10 மடங்கு முதல் 700 மடங்குகளுக்கு நிகரானது. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி.